மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு ஜியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் டைம் போட்ட க்வெஸ்சன்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? தயவுசெய்து என்னோட வீடியோஸ் எல்லாமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோஸ் பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன், ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா பயாலஜி க்வெஸ்சன்ஸ்லாம் பார்க்கலாமாங்க. ஒரு உயிரினத்தின் அடிப்படை அழகு, ஆன்சர் செல். செல்லை கண்டறிந்தவர் ராபர்ட் ஹூக். அவரோட வருஷம் பார்த்தீங்கன்னா 1675. ஒரு செல் உயிரினங்களின் பெயர் வந்து ப்ரோகேரியோட்டுகள். பல செல் உயிரிகளின் பெயர் வந்து யூகேரியோட்டுகள். ஒரே மாதிரியான செல்கள் டேஸ் எனப்படும், திசுக்கள் எனப்படும். ஒரே மாதிரியான திசுக்கள் டேஸ் எனப்படும், உறுப்பு எனப்படும். ஒரே மாதிரி செயலாற்றும் உறுப்புகள் டேஸ் எனப்படும், உறுப்பு மண்டலம் எனப்படும். செல்கள் இரண்டு வகைப்படும், அது வந்து பார்த்திங்கன்னா தாவர செல், விலங்கு செல். செல்லின் அடிப்படை அழகு வந்து உட்கரு. உட்கருவினுள் டேஸ் இருக்கும், குரோமோசோம்கள் இருக்கும். குரோமோசோம்களில் மரபணு காணப்படும். உட்கருவினை கண்டறிந்தவர் டேஸ், ராபர்ட் ப்ரவுன். செல்லின் ஆற்றல் நிலையம் என்பது, ஆன்சர் மைட்ரோகாண்டீரியா. செல்லிற்கு தேவையான சத்துக்களை வைத்திருப்பது மைட்டோகாண்டீரியா. பசுங்கணிகம் டேஸ் காணப்படும், தாவர செல்லில் காணப்படும். செல்லின் தற்கொலை பைகள் என்பது டேஸ், ஆன்சர் லைசோசோம்கள். செல்லிற்கு தேவையான ஹார்மோன்களை தயாரிப்பது டேஸ், ஆன்சர் கோல்கை உறுப்புகள். செல்லிற்கு தேவையான புரதத்தை தயாரிப்பது டேஸ், ஆன்சர் ரைபோசோம்கள். தாவர செல்லில் பெரிய வகையான காற்று வெற்றிடங்கள் காணப்படும். விலங்கு செல்லில் டேஸ் காற்று வெற்றிடங்கள் காணப்படும், ஆன்சர் சிறிய வகையான காற்று வெற்றிடங்கள் காணப்படும். விலங்கு செல்லில் மட்டுமே உறுப்பு டேஸ், ஆன்சர் சென்ட்ரியூல். ஆல்பா செல்கள் காணப்படும் இடையம், இடம், ஆன்சர் கணையம். முதன் முதலில் தாவரங்களை வகைப்பாடு செய்தவர் டேஸ், ஆன்சர் கரோலஸ் லினேயஸா. தாவரங்களை ஐந்து வகையாக வகைப்பாடு செய்தவர் டேஸ், ஆன்சர் விட்டேக்கர். தேலஸ் என்பதன் பொருள் டேஸ், ஆன்சர் ரிப்பன் மாதிரி. பைட்டா என்பதன் பொருள் டேஸ், ஆன்சர் தாவரம் உடல். தாலோ பைட்டாக்கள் தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு டேஸ். பூஞ்சைகள் மற்றும் ஆல்காக்கள். கிளாமிடோமோனஸ் என்பது டேஸ், ஒரு செல் ஆல்கா. ஒரு செல் பூஞ்சை என்பது டேஸ், ஆன்சர் ஈஸ்ட். கிரிப்டோகேம்கள் என்பது டேஸ், ஆன்சர் பூவா தாவரங்கள். பூவா தாவரங்களின் எடுத்துக்காட்டு ஆன்சர் ப்ரையோபைட்டா. விதைகள் மூடாத தாவரம் என்பது டேஸ், ஆன்சர் ஜிம்னோஸ்பெர்ம். உலகின் மிக உயரமான மரம் டேஸ், செக்கோயா. செக்கோயா மரத்தின் விதைகள் டேஸ் இருக்கும், ஆன்சர் திறந்த நிலையில் இருக்கும். மூடிய விதைகள் கொண்ட தாவரங்கள் டேஸ், ஆன்சர் ஏஞ்சியோஃபார்ம். விலங்குகள் வாயிலாக பரவும் விதைகள் டேஸ், ஜுபில்லி. எறும்பின் வாயிலாக பரவும் விதைகள் டேஸ், மிர்மிகோபில்லி. பறவைகள் மூலம் பரவும் விதைகள் ஆன்சர் ஆர்த்தினிதோபில்லி. நீரின் மூலம் பரவும் விதைகள் ஆன்சர் ஹைட்ரோபில்லி. நீரில் வாழும் தாவரங்களின் பெயர் ஆன்சர் ஹைட்ரோபைட்ஸ். பாலைவனத்தில் வாழும் தாவரங்கள் ஆன்சர் ஜிரோபைட்ஸ்.
பாறைகளில் வாழும் தாவரங்கள் டேஸ் ஆன்சர் லித்தோபைட்ஸ். உப்பு நீரில் வாழும் தாவரங்களின் பெயர் டேஸ் ஆன்சர் ஹேலோபைட்ஸ். பார்வைக்கு தேவையான வைட்டமின் டேஸ் பார்வைக்கு தேவையான வைட்டமின் வந்து ஏ. உடல் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்து புரதம். சுவாச கோளாறு டேஸ் ஏற்படுகிறது ஆன்சர் காற்று மாசடைவதால் ஏற்படுகிறது. சிட்ரஸ் கேஸ்கர் நோய் ஏற்படும் தாவரம் டேஸ் ஆன்சர் எலுமிச்சை தாவரம். உருளை அழுகல் நோய் பாதிப்பது டேஸ் உருளைக்கிழங்கு. தீ வெப்பு நோயினால் பாதிப்பது டேஸ் ஆன்சர் ஆப்பிள். வாடல் நோயினால் பாதிப்பது டேஸ் ஆன்சர் தக்காளி. தாவர செல் சுவர் டேஸ் ஆனது ஆன்சர் செல்லுலூசால் ஆனது. உயிரின் அடிப்படை அலகு டேஸ் புரோட்டோபிளாசம். புரோட்டோபிளாசம் ஒரு கூழ்மம் என்றவர் டேஸ் ஆன்சர் வில்சன். எண்டோபிளாசா வலைப்பின்னல் அமைப்பை வெளியிட்டவர் டேஸ் ஆன்சர் போர்ட்டர். கொள்கை உறுப்பின் மையத்தில் காணப்படும் சுரப்பு பைகள் டேஸ் ஆன்சர் சிஸ்டர்னே. மைட்டோகாண்ட்ரியாக்களின் மடிப்புகள் கொண்டிருக்கும் உள் உறையின் பெயர் டேஸ் ஆன்சர் கிறிஸ்டே. ரைபோசோம்களை கண்டறிந்தவர் டேஸ் பேலட். மிதமிஞ்சிய செல் பிரிவால் தோன்றும் நோய் டேஸ் ஆன்சர் புற்றுநோய். ஒரு பண்பின் புற வெளிப்பாடு என்பது டேஸ் ஆன்சர் பெனோடைப். ஒரு பண்பின் அக வெளிப்பாடு என்பது டேஸ் ஆன்சர் ஜீனோடைப். சரிபார்க்கும் கட்டடத்தை உருவாக்கியவர் டேஸ் புன்னெட். செம் நுண்ணோக்கியில் கிடைக்கும் பிம்பம் டேஸ் இரு பரிமாண பிம்பம். ஸ்கேனிங் நுண்ணோக்கியில் கிடைக்கும் பிம்பம் டேஸ் ஆன்சர் முப்பரிமாண பிம்பம். மரபு பண்புகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது டேஸ் ஆன்சர் மரபணு. கோள்கை உறுப்புகளை கண்டறிந்தவர் டேஸ் காமினோ கோள்கை. லைசோசோமினை கண்டறிந்தவர் டேஸ் ஆன்சர் கிறிஸ்டியன் டிடுவே. தைலக்காய்டு அடுக்கின் பெயர் டேஸ் கிரனா. நியூக்ளியஸ் என்பது டேஸ் உட்கரு. உட்கரு மானி அதாவது நியூக்ளியஸ் டேஸ் டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏவால் ஆனது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே கண்டிப்பாக என்னோடய சேனலை நீ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.